இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நமக்கு வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ அனைத்துமே இனி நம்ம வாட்ஸ்அப்லேயே பாதுகாப்பாக வச்சுக்கலாம். நம்மளோட வாட்ஸ்அப்பில் வரக்கூடிய ஃபோட்டோ வீடியோ நம்ம டவுன்லோட் பண்ணும்போது நம்மளோட கேலரியில் சேவ் ஆகும். இதை மற்றவங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட தேவையற்ற ஃபோட்டோ வீடியோவும் இல்லை நமக்கு முக்கியமான ஃபோட்டோ வீடியோவும் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இதை யாரும் பார்க்காம நீங்கள் மட்டும் பார்க்குற மாதிரியே உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கலாம். இதை மற்றவங்க பார்க்கணும்னா உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டும் தான் பார்க்க முடியும். இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணுறதுக்கு உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். செட்டிங்கில் கீழே டேட்டா அண்ட் ஸ்டோரேஜ் யூசேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே கடைசியாக ஷோ மீடியா இன் கேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் இப்போ நமக்கு எனேபிளாக இருக்கும். இந்த ஆப்ஷன் நமக்கு எனேபிளாக இருக்கும் போது நம்மளோட வாட்ஸ்அப்பில் எந்த ஃபோட்டோ வீடியோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணாலும் அது டைரெக்டாக நம்மளோட கேலரியில் தான் சேவ் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ வீடியோ நம்ம எதை டவுன்லோட் பண்ணாலும் நம்மளோட கேலரியில் அது ஓப்பன் ஆகாது. இது உங்களோட வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் இருக்கும். இந்த ஃபோட்டோ வீடியோவை மற்றவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பர்டிகுலராக அதில் வந்து பார்த்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இல்லைனா அவங்களோட டைரெக்டாக கேலரிக்குள்ளே போய் எந்த ஃபோட்டோ வீடியோ வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியாது. ஸோ உங்களுக்கு இந்த ஆப்ஷன் தேவையில்லை அப்படின்னா ஸோ மறுபடியும் திருப்பி நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது உங்களோட கேலரிலேயே வந்து மறுபடியும் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, இப்போ நீங்கள் டிசேபிள் பண்ண உங்களோட ஃபோட்டோ வீடியோ அனைத்துமே வந்து நீங்கள் எப்படி திருப்பி பார்க்கலான்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் டவுன்லோட் பண்ணதை உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுங்கள். இதில் மீடியா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் இமேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். இதே வீடியோ பார்க்குறது இருந்தால் வாட்ஸ்அப் வீடியோ கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண வாட்ஸ்அப் வீடியோ எல்லாமே இதிலேருந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது உங்களோட ப்ரைவசியை வந்து யாராலுமே வந்து டக்குன்னு பார்க்க முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.